இப்போ வந்து பாமகவுக்கு அதிமுக வருங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை 90 சீட்டு கொடுத்தாங்கன்னா பாமக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா? இல்லை, வாய்ப்புகளே இல்லை. ஆனால் 5 இடம் 6 இடம் அது மேலே வாய்ப்புகள் இல்லை. 90 சீட்டில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பாதி இடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா இடங்களும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியலே வேணான்ற ஃபஸ்ட்டு அரசியல் பண்ண ஒன்றும் பண்ணப்படுது. நம்ம சந்த மாற்றம் விட்டு வரணும், அவ்வளோதான். பாமகனா ஜெயிக்கிறது பற்றி என்ன டவுட் தான். இப்ப சொல்லுங்கண்ணா, இப்ப வந்து பாமகவுக்கு அதிமுக வருங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை 90 சீட்டு கொடுத்தாங்கன்னா பாமக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காண்ணா? இல்லைண்ணா, பாமக அவ்வளோ தொகுதி 90 சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. ஒன்று ஏடிஎம்க்கு, ஒன்று டிஎம்க்கு, அவ்வளோ ரெண்டு வரத்துக்கு தான் வாய்ப்பு. அதில் வேற எதுவும் கிடையாது, மாற்றம் எதுவும் கிடையாது. அதிமுக வந்து 90 சீட்டு கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காக்கா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். யார் வந்தாலும் கட்சி ஆளுங்க கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும், அதான் வேணும். கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் 90 இடம் கொடுப்பாங்கிறது சந்தேகம்தான். ஏன் கேளுங்களேன், மொத்தம் இருக்கிறது 234 தொகுதி. இதில் வந்து 5-6 கூட்டணி இருக்குது அதிமுகவில். இவங்களுக்கு 90 கொடுத்தா மிச்சம் எப்படி வர முடியும்? அதிமுக வந்து ஒரு பிரதான பிரதான கட்சி. அவங்க எப்படி வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு 90 இடம் எப்படி கொடுப்பாங்க? அதுக்கு சான்ஸே இல்லை. 90 இடம் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. கொடுத்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா? பார்த்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு 60% 70% வாய்ப்பு. ஜெயிக்கிறதுனா வாய்ப்பு இல்லை. அது வந்து என்ன, 90 சீட்டு கொடுத்தாலும் சரி, 100 சீட்டு கொடுத்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறதே வந்து டிஎம்கே அதிமுக தான் இப்போ போட்டி நடக்கிறது வந்து என்ன, அவங்களுக்குள்ள தான் அது வரணாங்கண்ணே. இந்த தாமகா இவ்வமக்கெல்லாம் சென்னையில் அவனால் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதிமுக கிட்ட தான் அதிமுக 90 சீட்டு கொடுத்தா கூட, அவங்க 90 சீட்டு இறங்கி அவங்க வேலை பார்த்தா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் எவ்வளோ சீட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் உங்கள் இது சொல்கிறீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. போன எலெக்ஷன்லேயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷனில் எப்படி வந்து வாய்ப்பு உண்டு? அதெல்லாம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. யாரை பார்த்து போடணும், யாரை பார்த்து போடக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட தான் எல்லாமே உண்டு. 90 இடங்கள் தந்தால் பாமக வெற்றி பெறுதோ இல்லையோ, முதல்ல 90 இடங்கள் அவங்க தரமாட்டாங்க. 90 இடங்களுக்குள்ள உயரம் அவங்களுக்கு கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உயரம் இருக்குல்ல, அந்த உயரம் அவங்களுக்கு கிடையாது. நாளைக்கு கமலோ ரஜினியோ போய் ஏடிஎம்கே கூட சேர்றாங்க, எலெக்ஷனில் எது வேணால் நடக்கும், அரசியலில் எது வேணால் நடக்கும். அப்போ போய் சேர்ந்தேன் அவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு 100 சீட்டு கொடுத்துருவீங்களா? எப்படி கொடுப்பீங்க உங்களுக்கு 90 சீட்டு? 40 சீட்டு 50 சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். இதில் 90 சீட்டு வந்து உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க, இறங்கி வேலை பாருங்கள் அப்படின்னா 90 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? இல்லை, கொடுக்கத்தான் முடியுமா? அப்போ மீதி கட்சிகளுக்குலாம் அவங்க என்ன கொடுப்பாங்க? பாரதிய ஜனதா வரும், விஜயகாந்த் வருவார், இவங்களுக்குலாம் என்ன சீட்டு கொடுப்பீங்க? அப்போ ஏடிஎம்கேன்னா வெறும் 50 சீட்டில் மட்டுமா நிற்கும் அது? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க பவர்ஃபுல் தான், அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த உண்மையை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. 90 சீட்டு கொடுக்கும்போதே அதிமுக காரங்க அந்த காலத்துலேருந்து ஊர்னவங்க, எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிஞ்சு உள்ளடி வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது 90 சீட்டு ஜெயிக்கவே முடியாது. 90 சீட்டு இல்லை, இவங்களுக்கு மெஜாரிட்டியாக உள்ள 50% உள்ள இடத்துல கூட இவங்களால ஜெயிக்க முடியாது. சில நன்மைகளாக பண்ணியிருக்காரு, அன்புமணி வந்து பண்ணியிருக்காரு, அதில் மறுக்க முடியாத உண்மை. அதெல்லாம் ஒரு பக்கம் ரைட்டு, இருந்தாலும் இப்போதைக்கு அது கிடையாது. மக்கள் கையில் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 90 எல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. யாருன்னா நல்லது செய்வாங்களான்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக புதியவங்களுக்கு வழி கொடுப்போம். 2-3 இடம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர 90 இடத்துலையும் வருவாங்கன்றது இதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லைப்பா, வாய்ப்புகளே இல்லை. ஆனால் 5 இடம் 6 இடம் அது மேலே வாய்ப்புகள் இல்லை. 90 சீட்டில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பாதி இடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா இடங்களும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியலே வேணான்றா ஃபஸ்ட்டு அரசியல் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ணப்பட கிடையாது. நம்ம புதுசாக அந்த மாற்றது கொண்டு வரணும், அவ்வளோதான். பாமகனா ஜெயிக்கிறது பற்றி டவுட்டு தான். உங்கள் யங்ஸ்டர்ஸாக உங்கள் கருத்து என்ன? ஒரு 10 வரலாம். வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும், மக்கள் கையில் இருக்குது. மக்கள் பார்த்து எல்லாம் செஞ்சாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.